பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவங்கெல்லாம் வந்து ராமாயணத்தை படிக்காமே அதை கொளுத்துறாங்க அப்படின்னு. யாரு அப்படின்னு ரஜினிகாந்த் கிட்ட எவனோ சொல்லியிருக்கான். ரஜினிகாந்த் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் மேடையில் சொல்கிறாரு, நிறைய பேர் ராமாயணத்தை வந்து படிக்காமல் அதை கொளுத்திருக்காங்க அப்படின்னு. அவருக்கு எப்படி தெரியாதுன்னா, அவரு கூட ஒரு இலக்கியவாதி இருக்கார், நவீன இலக்கியவாதி, பாபா படத்துக்கு வசனம் எழுதுனவர், அவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பெரியார் இயக்கத்தை, நிறைய பேர் இலக்கியத்தை படிக்காமே வந்து ராமாயணத்தை படிக்காமே கொளுத்துறாங்கன்னு அதுக்கு நான் பதில் எழுதுனேன். அப்போ ராமாயணத்தை படிக்காமலாம் யாரும் கொளுத்தல. இன்னும் சரியாக சொல்லணும்னா, ராமாயணத்தை படிக்காமல் ஆதரிக்கிறவன் தான் ரொம்ப அதிகம். எவன் படிச்சிருக்கிறான் ராமாயணத்தை? இங்கே எவனா சொல்ல சொல்லு. கதா காலட்சேபம் பண்ணுறவனை தவிர, இந்த கம்பன் கழகத்தில் பேசுகிற ஊதாரிகளை தவிர வேற எவனாவது ராமாயணத்தை படிச்சிருப்பானாங்க? சொல்ல சொல்லுங்க. அப்போ ராமாயணத்தை படிக்காமல் கோடிக்கணக்கான பேர் ஆதரிக்கிறான், அதில் ரஜினிகாந்தும் ஒருத்தன். இவன் சொல்கிறான் நம்மளுக்கு ராமாயணத்தை படிக்காமே ராமாயணத்தை கொளுத்திட்டாங்க, அதில் எவ்வளோ பெரிய இலக்கியங்கள்லாம் இருக்குது தெரியுமா? இவன் சொல்கிறான் நம்மளுக்கு தெரியாது இல்லையே அப்படின்னு பேசுகிற இவர் எவ்வளோ பெரிய இலக்கியம் தமிழில் கம்பராமாயணத்தில் இருக்குது. கம்பராமாயணத்தில் ஒரு செய்யலை படிச்சுட்டு சொல்லுங்க ரஜினிகாந்தை. இதே இது போல் மோசடிகளை நம்ம இயக்கத்துக்கு எதிராக கட்டமைக்கிறது இருக்குது. ராமாயணத்தை படிக்காமல் இன்னும் சரியாக சொல்லணும்னா, ராமாயணத்தை பிரச்சாரம் செய்தவர்கள் படித்ததை விடவும் மிக தீவிரமாக படித்தவங்க தான் நம்மாட்கள். ஏன்னா அவங்க வந்து இங்கே வந்து படிக்கல, ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ராமாயணம், தேவாரம், திருவாசகம், பெரிய புராணம், புத்தூசி குருசாமி போன்றவர்கள்லாம் கொட்டை கட்டிக்கிட்டு சைவ சமய முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் அவர் எதுக்குன்னா, அவர் ஆதீன கர்த்தாவை ஆவறதுக்காக அவர் ரெடி ஆகிட்டு இருக்கார். சிலபஸ், அவரோட சிலபஸ் தேவார திருவாசகம் படித்து பெரிய புராணம் படித்து நாம் ஒரு மொட்டை எடுத்து ஆதீனமாக ஆகணுங்கிறதுக்காக மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. மனப்பாடம் பண்ணி ஆதீனமாக ஆகலாம்னு பெரிய புராணத்தில் தலையில் ஒப்பிக்கிற அளவுக்கு திறமசாலியாக வளர்ந்த குத்துசி குருசாமி மதுரை ஆதீனம் மாதிரி, ஒரு இந்த ஆதீனம் மாதிரி ஒரு ஆதீனமாக ஆகணும்னு நடிச்ச குத்துசி குருசாமி படித்து ரெடியாக இருக்கிறாரு. அவங்க வீட்டிலலாம் எப்படி ஆதீனம் ஆயிடுவார், பெரிய அளவில் போயிடுவார் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவரு கெட்ட நேரமோ நமக்கு நல்ல நேரமோ தெரியாது. திருச்சியில் ஒரு ஊரில் பெரியார் பேசுகிறார். பெரியார் இவங்கள மாதிரி வந்து அப்படியே தமிழ்லாம் கரைச்சி குடிச்சவரெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் பெரிய புராணத்தில் வந்து இப்படி இருந்து அப்படி ஒப்பிக்கிற வரைக்கும் குத்துசி குருசாமிக்கு தெரியும். தேவாரத்தை எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காரு. தூக்கத்தில் இல்லை, எப்போ கேட்டால் தூக்கத்தில் கூட சொல்லுவார். அந்த மாதிரி ரெடியாக போகிறாரு. அவ்வளோ பக்தியாக போய் பெரியார் மூர்த்தர் வர்றார் பேச கேட்கறதுக்கு. திருச்சியில் எங்கேயுமே கேட்குறாரு. அவ்வளோ தூரம் படித்து அவர் பெரிய புராணம், திருவாசகம் இது குறித்தெல்லாம் பெரிய மனப்பாடம் பண்ணாத பெரியாரோட பேச்சை கேட்குறாரு. அதில் வந்து பெரிய புராணம் குறித்து ஒரு கேள்வியை பெரியார் கேட்குறாரு. யாரு? பெரிய தமிழறிஞர் இல்லாத பெரியாரு. பெரிய புராணம் கரத்தை கரைச்சி குடிச்சு அது குத்துசி குருசாமி உட்காந்து கேட்டுக்கிட்டு கேட்டவுடனே, நம்ம புரட்டி பற்றி படிச்சோமே, இது நம்மளுக்கு தோணவே இல்லையேன்னு ஒரே ஒரு கேள்வியில பெரிய கரைச்சி குடிச்ச மேதாவியா இருந்த அவர்களை எழுத படிப்பறிவே இல்லாத என் தலைவன் ஒரு ஊசியில ஓட்டையாக்கி விட்டான். முடிஞ்சு போச்சு. இந்த குத்துசி குருசாமியோட சைவ சமய பலூன் ஸ்வயின்னு சுருங்கி சுயமரியாதை பக்கத்தை வந்துருச்சு. அதனால எங்க அமைப்புக்குள்ள அவர் மட்டும் இல்ல, ஏராளமான பேர் அப்படி வராங்க உள்ளார. ஐயா இயக்கத்துக்குள்ளார வரவங்களை கரூர் ஈழத்தடியில் அவருக்கு தெரியாத ராமாயணம் கிடையாது, மகாபாரதம் கிடையாது. எல்லாம் உள்ள வந்ததுக்கு பிற்பாடு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏற்கனவே மனப்பாடமா தெரிஞ்ச பெரிய புராணம் கம்பராமாயணம்லாம் இருக்குல்ல, அதை பெரியார் கண்ணாடி போட்டு வெளு 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 வெளுன்னு வெளுக்கிறாங்க. இதுதான் நடந்தது. என்ன, எல்லா தமிழறிஞர் எல்லாம் மாறிட்டாங்க. எங்க ஐயா மாத்திட்டாரு. கம்பராமாயணம் இவ்வளவு பேசுகிறார்கள், ராமாயணம் போன்ற ஒரு இலக்கியம் யாராலும் எழுத முடியுமா, அது எவ்வளோ பெரிய சந்த இலக்கியம் அப்படிலாம் சொல்கிறான்ல, கடைசியாக எழுதப்பட்ட இலக்கியம் அப்படின்னு இவங்க சொல்கிறது ராமாயணத்தை தான் சொல்கிறோம். அதுக்கப்புறம் கிடையாது, சிலப்பதிகாரம் அதுக்கு முன்னால் வந்தது. பெரிய இலக்கியம் அந்தஸ்து உள்ளது அதுன்னு சொன்னால் ராமாயணத்தை தான் இவங்க திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க. ராமாயணத்தை புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிற மதவாதிகளாகட்டும் அல்லது தமிழறிஞர்களாகட்டும் அவெல்லாம் இலக்கியவாதி இலக்கியவாதிங்கிறானே, அதற்கு பின்னால் ராமாயணத்தை ஒரு காவியம்னு கொண்டாடுறல்ல. நீங்கள் இவ்வளோ படித்து தமிழில் ப்ரூஃப்லாம் பார்த்து புள்ளி கமாலெலாம் போட்டு தமிழில் உச்சரிப்பு பேசும்போது கூட வாயில் கரைச்சின்னு போகிறவங்களாம் இருக்கான், தப்பாக உச்சரிக்கிறீங்கன்னு. அவ்வளோ துல்லியமாக நீங்கள் தமிழில் வளர்த்த நீங்கள் யாராவது ஒரு காவியம் எழுதியிருக்கிறீங்களா? ராமனு கம்பருக்கு அப்புறம் எவனாவது எழுதியிருக்கிறீங்களா? ஒருத்தனை நீங்கள் யாராவது இல்லை. சவால் தமிழறிஞர்களை கேட்குறேன், மதம் சார்ந்தவர்களுக்கு யாராவது ஒருத்தராவது ஏதாவது ஒரு காவியம் எழுதியிருக்கீங்களா? கிடையாது. மாறாக ராமாயணத்தை கொளுத்தியவர்கள் நாங்கள் தான். தமிழில் ஒரு காவியத்தை கம்பருக்கு பின்னால் எழுதியிருக்கிறோம், அது பேர் ராவண காவியம். அந்த ராவண காவியம் தமிழ் படித்த நேர்மையாக நீங்கள் சொல்லணும். புலவர் குழந்தையோட ராவண காவியம்ங்கிறது உன் கம்பரோட தமிழுக்கும் கற்பனைக்கும் இணையானதா இல்லையா நேர்மையாக வந்து வெளியில் சொல்லு. அதில் பட்ட அரசியலை விட்டுரு. எங்கள் அரசியல் பெரியார் அரசியலில் இருக்குது. புலவர் குழந்தை ஒரு பெரியார் கண்ணோட்டத்தோடு பார்க்குறாரு, ஆனால் அவர் படித்த தமிழ் கம்பனுக்கு இணையான ஒரு தமிழ். கம்பனுக்கு இணையான தமிழை பெரியாரோட கண்ணோட்டத்தில் நீ வந்து ஏழை வில்லடா போடுறியா, இந்த வாங்கிக்க உன் ஆளும் இல்லை போட்டு திருப்பி போட்டு அடித்தாரு.
அவர் வச்ச காட்சி அமைப்பு, அவரோட மொழி வளம், இது ஏதாவது ஒன்று குறைஞ்சிருக்குதா? கம்பனுக்கு பிற்பாடு தமிழுக்கு காவியம் கொடுத்ததே பெரியார் இயக்கம் தான். இவன் சொல்றான் நம்ம கொடுக்கலன்னு.